தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நமக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு அப்டேட் வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எம்சிசி நமக்கு நமக்கு முடிஞ்சது இல்லைங்களா ஆல் இண்டியா கோட்டாக்குரிய கவுன்சிலிங் முடிஞ்சுது அதுக்குரிய ரிசல்ட்டும் வெளியே வந்தது அதில் டாப் த்ரீ காலேஜஸில் என்ன கட் ஆஃப் ரேங்க்கில் வந்து முடிஞ்சிருக்குன்ற டேட்டையில் நாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு அப்டேட்டை நான் சொல்லிடுறேன் இது இந்த ரெண்டு அப்டேட்டும் வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் சில விஷயங்கள் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்டேட் இந்த எலிஜிபிலிட்டி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது அதாவது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தமிழ்நாட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் அதாவது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் இல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா சிபிஎஸ்சியில் படித்தவங்க அதர் ஸ்டேட்டில் படித்தவங்க இன்டர்நேஷ்னல் படித்தவங்க இந்த மாதிரி தனியாக சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி தவிர சிபிஎஸ்சி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு ஸ்ட ஸ்டேட் போர்டு தவிர மற்ற எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் கம்பல்சரி வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது வேணும் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆரம்ப கா ஆரம்ப அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அப்லோட் பண்ண முடியல அதனால் வந்து அவங்க அது இல்லாமலே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டாங்க அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது சப்மிட் பண்ணலாம்ன்றதா இந்த இன்றைக்கி என்ன அப்டேட்டு ஃபஸ்ட் அப்டேட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அலாட்மெண்ட் லெட்டர் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து இப்போ ரிசல்ட் வெளியே வந்தது நம்ம ஆஃப் டேட் எல்லாம் இருக்கோம் இது இல்லாத இந்த அலாட்மெண்ட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டரில் அனுப்புவாங்க மெயிலில் அனுப்புவாங்க எல்லாருக்கும் மெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டாக போய்ட்டு எம்சிசியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அலாட்மெண்ட் கூறி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் லாகின் ஒன்று இருக்கும் அந்த லாகினுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அலாட்மெண்ட் லெட்டருடைய ஃபார்மெட் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி காலேஜில் போய் அலாட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இன்னொரு அப்டேட் ஸோ அதுக்காக தான் மெயினாக சொன்னோம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சது அதுக்குரிய டாப் த்ரீ காலேஜஸ்க்குரிய கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கட் ஆஃப் ரேங்க் என்ன அப்படின்றத ஒரு தூரம் பார்த்துலாம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜென்ரலில் எட்நூற்றி நாற்பத்தொன்னெலாம் முடிஞ்சிருக்கு எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்றுல முடிஞ்சிருக்கு எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் முடிஞ்சிருக்கு ஜென்ரலி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கிலும் முடிஞ்சிருக்கு அதே போல் எஸ்சி கேட்டகரியில் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் முடிஞ்சிருக்கு அடுத்ததாக கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கீழ்பாக்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சிருக்கு எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்காயிரத்து இரநூத்தி தொண்ணூறில் முடிஞ்சிருக்கு எஸ்டி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி மு எழுநூற்றி முப்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து கம்யூனல் ரேங்க்கு கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் இது எல்லாமே வந்து ஓவரால் ரேங்க் இது அடுத்து ஜென்ரலி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்து இருபத்து இரு இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு கடைசியாக வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இருபத்தாறு மெடிக்கல் காலேஜுக்கும் சொல்ல முடியும் ஆனால் அது வந்து அதை தேடி எடுத்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம்ன்றது மெயினான காலேஜ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து ப பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் இரண்டாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டாக முடிஞ்சிருக்கு எஸ்சி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் பதினான்காயிரத்து எழுநூற்றி பதினைந்தில் முடிஞ்சிருக்கு எஸ்டி கேட்டகரியில் வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி நான்கில் முடிஞ்சிருக்கு ஜென்ரலி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனை பொறுத்த வரைக்கும் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எட்நூற்றி அறுபத்தைந்தில் ஐந்தில் முடிஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது இதை பார்த்தாவே நமக்கு தெரியும் இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ரிசல்ட்டு நம்ம வந்து எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்குரிய நம்ம ரிசல்ட்டு ஏதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதில் எந்த அளவுக்கு வரும்ன்றத நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னது ஆல் இண்டியா கோட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் குரிய கட் ஆஃப் தான் பார்த்துருக்கோம் இது வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து எப்படி போகும்ன்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதில் நான் சொன்னது எல்லாமே தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் தான் இல்லைனா மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்டான்லி கீழ்பாக் மதுரை கோயம்புத்தூர் நீங்கள் எந்த பிரான்ச்சில் எந்த மெடிக்கல் காலேஜில் நம்ம ஸ்டூடண்ட் போய் எடுத்திருந்தாலும் உண்மையில் அவங்க பாராட்டுக்குரியவர்கள் தான் சொல்லணும் காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல் இண்டியா கோட்டாக்குள்ளே போனதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அவங்க வரல அப்படி தமிழ்நாடு கவுன்சிலிங் வராதனால நமக்கு வந்து அந்த சீட்டை விட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் அர்த்தம் ஸோ கண்டிப்பாக அவங்கள கங்கராஜ் பண்ணணும் நாம ஸோ அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்